இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் ஸ்ரீ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ நாம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்ணப்பம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அது எப்படி பண்ணலாம் அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்னத நான் இந்த வீடியோவில் கிளியரா சொல்றேன் அதை நீங்க பார்த்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைக்கு பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் குழந்தையோடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிக்கிங்க அதே போல் குழந்தையோடைய ஃபோட்டோ போட்டு உங்கள் பேரில் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிக்கிங்க தென் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க உங்கள் குழந்தையோடைய ஃபோட்டோ போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற வீட்டுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் அது வந்து ரேஷன் கார்டாக இருக்கலாம் இல்லைனா ஆதார் கார்டாக இருக்கலாம் அதையே பேரண்ட் ஐடி கார்டாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும் ஆர்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆர்டி மூலிமா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எல்கேஜிலேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் கொடுப்பாங்க மினிமம் ஃபீஸாக வந்து ஒரு டென் தௌசண்ட்குள்ளே தான் எல்லா ஸ்கூலையும் வாங்குவாங்க வாங்க இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்ஆர்டிஇ அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிற விண்டோவில் கீழே இருக்குது பாருங்கள் செகண்ட் ரவுண்டில் ஆர்டி டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இருக்குது பாருங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிற விண்டோ ஆர்டிக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கு அப்ளிகேஷன் என்டேட் வந்து இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இதை இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் குழந்தைக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சொல்லியிருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட்ஸு ஃபோட்டோகிராஃப் அண்டு பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு வந்து பேரண்ட் இது இருக்கணும் அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கடைசியாக இருக்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்னு போட்டிருக்கு அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நார்மல் பர்சன்ஸ்க்கு அது தேவைப்படாது இந்த டாக்குமெண்ட்ஸில் ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சு அப்ளை பண்ணுறதா இருந்தால் எதுக்கு பண்ணணுன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்று உங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நார்மல் தான் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா இன்கம் சர்ட்டிஃபிகேட் வச்சு வீக்கர் செக்ஷனில் வந்துக்கு ஃபில் பண்ணி இன்கம் சர்டிவிகேட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வாங்க அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நேம் ஆஃப் த சைல்டுன்னு இருக்கு பாருங்கள் அதில் உங்கள் குழந்தையோட பேரை டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதே போல் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஜெண்டர் இருக்குது பாருங்கள் அதில் வந்து மேலாக ஃபீமேலான்றதை கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் இருக்குது பாருங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சர்ட்டிஃபிகேட் இருக்க போல் கரெக்டாக அதை டைப் பண்ணிவிடுங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம் பாஸ்வேர்டுன்றது நீங்கள் தான் செட் பண்ணணும் அது யூனிக்காக உங்களுக்கு மறக்காத மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிங்க இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுறா போல இருக்கும் அதனால் யூனிக்காக வச்சுக்கிங்க அதையே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்றதை இதில் பார்த்து கொடுத்துருங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் பிசி எம்பிசி ஓசி இதுபோல் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக ஒர்க் ஆகிற மொபைல் நம்பராக பார்த்து இதில் கொடுத்துருங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்கேஜின்னு தான் இருக்கும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க இமெயில் ஐடியும் கரெக்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு சேவ்ன்றதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் ஒரு பாப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும் அதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க நெக்ஸ்ட் க்ளிக்கேர் டு லாகின் அப்படின்றத க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள் கீழே நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு லாகின்ன்றது கொடுத்துருங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போய்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பா பேர் இல்லை அம்மா பேர் யார் பேர் வேணாலும் நீங்கள் தரலாம் மேக்சிமம் எல்லோரும் அப்பா பேர் தான் தருவாங்க அதனால நான் அப்பா பேர் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபாதர் நேமில் சர்ட்டிஃபிகேட்டில் இல்லை ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே போல் ஃபாதர் நேம் கொடுத்துருங்க தந்தையின் தொழில் கேட்டிருக்காங்க அதில் என்ன வேலையில் இருக்குங்களோ அந்த வேலையை கரெக்டாக கொடுத்துருங்க ப்ரைவேட் ஜாப்னா ப்ரைவேட் கொடுங்க செல்ஃப் எம்ப்ளாய்டுனா செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருங்க கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டுன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இன்கம் சரி வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் ஆண்டு வருமானம் போட்டிருப்பாங்க அதை கரெக்டாக பார்த்து இதில் டைப் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னால் போல் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின் கேட்டிருக்காங்க அதுபோல் நீங்கள் இருந்திங்கன்னா அதாவது டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு இருக்குது அப்படி இருந்தீங்கன்னா இதில் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க இல்லை அதுபோல் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம் இப்போ நான் அப்ளை பண்ணுறதுங்க அது போல் இல்லை அதான் வந்து நோ கொடுத்துட்றேன் இன்கேஸ் நீங்கள் அது போல் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவராவா இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறா போல இருக்கும் இப்போ நான் நோ கொடுத்துட்றேன் நோ கொடுத்ததுக்கப்புறம் செகண்டு ஒன்று கேட்குது பாருங்கள் தங்கள் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்கும் குறைவாக உள்ளதான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் ஆம்ன்றதை டைப் பண்ணுங்கள் எஸ்ன்றது கொடுங்க நெக்ஸ்ட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேர்ட் ஸ்டெப் வந்துடும் தேர்ட் ஸ்டெப்பில் வந்து வீட்டு முகவரி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீட்டு முகவரியை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் கரெக்டாக டைம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஒன் கிலோமீட்டரில் இருக்கிற ஸ்கூல் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு காட்டும் நீங்கள் தப்பாக வந்து இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வந்து காட்டாது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க வீட்டு முகவரியில் போய்ட்டு உங்களுடைய வீட்டு முகவரியை கரெக்டாக டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு அஞ்சல் குறியீடுன்றிருக்கு பாருங்கள் அதில் உங்களுடைய பின்கோடை கரெக்டாக டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கரெக்டாக கொடுத்துருங்க சென்னையோ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இல்லை அதர் மாவட்டம் எதுவாக இருந்தாலும் அது கரெக்டாக இதில் கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் போய் நீங்கள் அட்ரஸ்லாம் போய்ட்டு கை வச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த மேப்பில் இருக்கிற அட்ரஸ் வந்து மாறிடும் அப்படி மாறிச்சின்னா உங்களுக்கு ஸ்கூல் கேட்டகரி காட்டாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பின்கோடையும் இந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கு பாருங்கள் அது கீழே செகண்ட் ரோவில் சப்மிட்னு அதை கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா சேவுன்னு இருக்கு பாருங்கள் அதை கொடுங்க இந்த இடத்துல கேட்டிருக்கு பாருங்கள் கன்ஃபார்ம் அட்ரஸாக இல்லை சேஞ்சஸ் அட்ரஸாக கேட்டிருக்கு உங்களுடைய அட்ரஸ் மேலே இருக்கும் அந்த மேப்பில் இருக்கிற அட்ரஸ் கீழே இருக்கும் ரெண்டு அட்ரஸுக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இல்லை வேறு வேறு ஏரியா கட்டிச்சின்னு நீங்கள் மறுபடியும் போய் பின்கோடு கொடுத்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதை ஏன்னா உங்களுடைய ஏரியா இதுவோ அந்த ஏரியாவுக்கான மேப் தான் வந்து இதில் காட்டணும் அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஊரோ இல்லை வேறு ஏதாவது காட்டிச்சின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் காட்டாது அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அதனால தான் பின்கோடு கொடுக்கும்போது பின்கோடு கொடுத்துட்டு கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கான அட் தான் மேப்லேயும் எடுத்துக்கும் பக்கத்துலேயே இருக்கிற நியர்பை டோக் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க கன்ஃபார்ம் அட்ரஸ் நான் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துடும் இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜேபிஜியாக மட்டும்தான் இருக்கணும் பிடிஎஃப் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ உங்கள் குழந்தையுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு லொக்கேஷனில் வச்சுக்கோங்க ஃபோட்டோ வந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்காப்பில பார்த்துக்குங்க அதோடய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிக்சல்ஸும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் பிக்சல்ஸும் இருக்கணும் அதாவது ஒன் ஃபிஃப்டி வித்தாகவும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஹைட்டாகவும் இருக்கணும் அது போல் நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சூஸ் ஃபைல் கொடுங்க லொக்கேஷனில் இருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல விசிபிள் ஆகும் நெக்ஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் அதே போல் சூஸ் ஃபைல் கொடுங்க பர்த் சர்ட்டிஃபிகேட் வந்து ஒன் எம்பிக்குள்ள இருக்கிற பார்த்துக்குங்க சூஸ் ஃபைல் கொடுங்க அந்த லொக்கேஷனில் இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுங்கள் போல் ஃபைல் சப் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லையும் வரும் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல விசிபிள் ஆகணும் விசிபிள் ஆனால் தான் உங்களுக்கு அப்லோட் ஆகுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பேரண்ட் ஐடி ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டை வச்சுருங்க அதுக்கு நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அந்த ஐடி கார்ட்லேயே அட்ரஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஆதார் கார்டே நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை அதில் அட்ரஸ் தப்பாக இருக்குன்னா நீங்கள் ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு கூட வைக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு அதை சூஸ் பண்ணி அதையே வந்து அப்லோட் பண்ணுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ மட்டும் தான் அண்ட்ராய்டு கேபிக்குள்ளே இருக்கணும் அதை பார்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும் நெக்ஸ்ட்டு சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல உங்களுடைய ஸ்கூல் கேட்டகரி காட்டும் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு நியர்பை எது வேணுன்றதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே இருக்குது பாருங்கள் ஒரு ஏரோக்கி அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிற ஸ்கூல் வந்து ரைட்டில் வரும் ரைட்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் மினிமம் அஞ்சு ஸ்கூல் செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எத்தனை ஸ்கூல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ அஞ்சு ஸ்கூல் செலக்ட் பண்ண போகிறேன் அதனால் வந்து இருக்கிற ஸ்கூல் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் ப்ரிவியூவில் காட்டும் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கிங்க கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட்டுன்னு கேட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் ஃபைனல் சப்மிட் ஆகும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்துடுச்சுன்னு விட்டுறாதீங்க அந்த ஃபைனல் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் சப்மிட் இட்டுறது கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இருக்காடுற மாதிரி கேட்டிருப்பாங்க கரெக்டாக இருக்காட் பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பேன்ட்டு சொல்லி ஒரு பாப்பப் வரும் அதுக்கு ஓகே கொடுங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே பிரிண்ட்டுன்றது வரும் அந்த ப்ரிண்ட்டிறத கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பிரிவு வந்துடும் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ஸ்கூலுக்கெலாம் வந்து இந்த பிரிண்ட்டை கொண்டு போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் ஆர்டி குழுக்களில் வந்து உங்களுடைய பேரை வந்து சேர்த்துக்குப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் போட்டுவிட்டு வீட்டிலேயே வச்சிக்கிட்டு திரும்ப கொடுக்கலனா உங்கள் லிஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் ஆன்லைனில் போட்டால் மட்டும் பத்தாது இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு அந்தந்த ஸ்கூலில் சப்மிட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுறோம்னா இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்